தமிழ் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போது நம்ம சின்னத்தல ரைனாவோட ஒரு ஃபீல்டிங் அப்டேட் பத்தி தான். அதாவது நம்ம ரைனா வந்து எப்படி பயங்கரமான ஃபீல்டர்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் டீம் ஆகட்டும் சரி, சிஎஸ்கே டீம் ஆகட்டும் சரி, ரைனா வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரன் வந்துட்டு தன்னோட ஃபீல்டிங்லயே வந்து சேவ் பண்ணிருப்பாரு. ஒரு முறை ஜான்டி ரோட்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்க வேர்ல்ட்லயே பெஸ்ட் ஒரு 5 ஃபீல்டர்னு சொல்லுங்கன்னு சொல்லும் கூட 4 ஃபீல்டர் வந்து வேற வேற ஃபீல்டர் அவர் லிஸ்ட் பண்ணிட்டு முதல் ஃபீல்ட் தன்னோட முதல் நம்பர் ஒன்னா வந்துட்டு ஒரு சுரேஷ் ரைனாவை தான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஆன்ஃபீல்ட்ல வந்துட்டு பயங்கர அக்ரெசிவா இருப்பாரு, ரொம்ப குயிக்கா இருப்பாரு. அந்த பால் எங்க அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கணிச்சு ஓடி போயிட்டு அந்த பால் எடுத்து ஓவர் த்ரோ ஆகட்டும் இல்ல ஃபீல்டிங் ஃபோர் தடுக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா செய்வாருன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ சமீபமா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது சுரேஷ் ரைனா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு சூப்பர் கேள்வி கேட்கறாங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச 5 பெஸ்ட் ஃபீல்டர் யாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது ஒரு 10 பிளேயர் கொண்ட சாய்ஸையும் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. 10 பிளேயருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃபீல்டர்ஸ். யாருன்னு பாத்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங், மார்டின் குப்தில், பால் காலினுட், ஹர்ஷல் கிப்ஸ், அப்புறம் எபி டிவிலியர்ஸ், ஜான்டி ரோட்ஸ், விராட் கோலி, யுவராஜ் சிங், அப்புறம் ரவீந்திர ஜடேஜா. இந்த மாதிரி ஒரு 10 பிளேயர் கொடுத்துட்டு இந்த 10 பிளேயர்ல அந்த 5 பிளேயர் எங்கெங்க நிக்க வைப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான பொசிஷனையும் கேக்குறாங்க. முதல் வந்து பாத்தீங்கன்னா டீப் பாயிண்ட். டீப் பாயிண்ட்ல தன்னோட வந்து ஃபீல்டரா ஒரு ஜான்டி ரோட்ஸை செலக்ட் பண்றாரு. யாரை வந்து கேட்டாலுமே உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜான்டி ரோட்ஸ் தான் வந்துட்டு அந்த ஜாம்பவான் சொல்லிட்டு. அதாவது அந்த ஃபீல்டிங் துறையில ரொம்ப ஜாம்பவான், எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபீல்டிங் நேர்த்தியை கத்துக் கொடுத்தது அவர் தான் தெரியும். ஸோ ஒரு அந்த பொசிஷன்ல தான் வந்துட்டு ஃபீல்டிங் பண்ணி பழக்கப்பட்டவர்னால சுரேஷ் ரைனாவும் அவரே வந்து அந்த மிட் பாயிண்ட்க்கு செலக்ட் பண்ணிடுறாரு. கவர் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ் செலக்ட் பண்றாரு. அதுக்கான காரணமா அவர் என்ன சொல்றாருன்னா, ஏபி டிவிலியர்ஸ் ரொம்ப வந்து ரொம்ப குயிக்கா இருப்பாரு, பேட்ஸ்மேன் எங்க அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு கணிச்சு ரொம்ப வேகமா போறதுல அவரு விட்டு கில்லாடி யாருன்னு சொல்லிட்டு கவர்ஸ்ல வந்து ஏபி டிவிலியர்ஸ் அவரு செலக்ட் பண்றாரு. மிட்டான் திசை வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை செலக்ட் பண்றாரு. ஏன் ஜடேஜாவை செலக்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சமீப காலத்துல நம்பர் 1 ஃபீல்டரா ரவீந்திர ஜடேஜா தான் இருக்காரு. அவரு மாதிரி ஒரு ஃபாஸ்ட் த்ரோ அடிக்கிறவரும் ஃபாஸ்டா பால் பிக் பண்றவரும் இப்ப யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனையும் கொடுக்குறாரு. மிட் விக்கெட்ல யார் நிக்க வைப்பீங்கன்னு கேட்கும் போது ரொம்பவே யோசிக்காம ரிக்கி பாயிண்டிங்னு சொல்றாரு. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப பெஸ்ட் கேப்டன், பேட்ஸ்மேன் வந்து எங்க அடிக்க போறான்னு கணிக்கிறதுலயும், போலர் எந்த மாதிரி பால் போட்டு அது எங்க வரப்போறன்னு கணிக்கிறதுலயும் இவர் விட்டா கில்லி யாருமே கிடையாது. அதுவும் இல்லாம ஒரு சிங்கிள்ஸ் அந்த இடத்த வந்து சிங்கிள்ஸ் வேகமா அடிச்சுட்டு ஓடுவாங்க. ஸோ இவர் எப்படி அதை எடுக்கணும், எப்படி பால வந்துட்டு ஸ்டம்ப்ல போட்டு அவங்க அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து இது பாஸ்ட் ஹிஸ்டரியில பாத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துக்கு அவர் தான் ரொம்ப ஆப்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு அவரு செலக்ட் பண்றாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மிட் ஆஃப்ல யார் செலக்ட் பண்ணுவாங்க, அது விராட் கோலியா இல்ல யுவராஜ் சிங்கான்ற ஒரு கேள்வி வரும்போது நான் கண்டிப்பா வந்து யுவராஜ் சிங்கை தான் செலக்ட் பண்ணுவேன். அது காரணம் பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்து லெப்டா இருக்காரு. ஸோ லெப்ட்ல வந்து பால் எடுத்துட்டு ரொம்ப வேகமா அவர் த்ரோ அடிக்கிறதுல சூப்பரா செய்வாரு. ஸோ இதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இந்த பொசிஷன்ல வந்து எனக்கு ஒரு லெப்ட் ஹேண்டரா, அதாவது லெப்ட் பால் பிக் பண்றவரா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் வந்து யுவராஜ் சிங்கே செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பதில் கொடுக்குறாரு. ஸோ அவர் பிக் பண்ண 5 ஃபீல்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜான்டி ரோட்ஸ், ஏபி டிவிலியர்ஸ், யுவராஜ் சிங், ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் ரிக்கி பாண்டிங். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதுக்கப்புறம் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தமிழ் வணக்கம்.